Homer premium shirts. GT Holidays Travel World Class. விரும்பியவர்களுடன் சுற்றுலா செல்ல இதுவே எளிய வழி. Call 9940882200. அனைவருக்கும் வணக்கம். சினிமா இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களா? சினிமாவில் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? சினிமாவை பற்றின எல்லா விவரமும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? டூரிங் டாக்ஸ் யூடியூப் சேனலில் இதுதான் சினிமான்ற நிகழ்ச்சியை பாருங்கள். இதற்குண்டான பதில்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. எஸ் எஸ் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, உங்களுக்கு நிரந்தர வேலை இல்லையான்னு அவ்வளோ வந்து கொஞ்சம் பேசுவாங்க. எனக்கு இதில் வந்து கதை பிரகாரம் எனக்கு வேலை இல்லை, இதில் வேலையே இல்லை, வேலையே இல்லையா, நிரந்தரமாக வேலை இல்லையா சார்? இது வரைக்கும் வேலை இல்லை, ஃபர்தராக வேலை கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் வேலை இல்லை. இப்போ நீங்கள் என்ன, நீ எனக்கு கதை சொல்ல வந்தியா இல்லை? இல்லை சார். ஏய் நான் சொல்லி அனுப்புறது இல்லையா, மொத்த சீன் அதுதான் சொல்கிறேன். அதை மட்டும் சொல்லுன்றல, இல்லை சார், உன் சீக்வன்ஸ் ஃபுல்லாக சொல்கிறேன், புரியுதா? இப்போ நான் வந்து சின்ன வயசு ஹீரோவா இல்லை ஹீரோ பெரிய வயசா, எப்படி சார் அது? இல்லை சார், சின்ன வயசு மெயின் கேரக்டர் பண்ணுறவங்களே நான் சொன்னால் கம்மு நடிச்சுப்பாங்க. நீ நோண்டி நோண்டி இப்போ தான் ரெண்டு நிமிஷம் சொன்னேன், ஆக்டராக வந்தேன்னா அதை மட்டும் பாருன்னு. சேர் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் சார், அப்படி சாஞ்சிட்டு சோபா மேலே அப்படி சாஞ்சிட்டு அப்படி தவறுங்க சார், அப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு அந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி பண்ணோம்னா இப்போ தான் உங்களுக்கு அந்த இது இந்த இதுக்குள்ள சார் ட்ராலி ஷாட்டை போட்டு தவறுங்க சார், அப்படி கொண்டு வந்து முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய உண்மையான ஒரு வெற்றி விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம், அதே எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எஸ் ஏ சூர்யா சொன்ன மாதிரி திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் எல்லாத்தையும் வந்து கௌரவப்படுத்தி ஒரு மேடையில் நீங்கள் உட்கார வச்சு அந்த வெற்றியை நீங்கள் வந்து கொண்டாடுறங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு வெற்றி விழா வந்து கொண்டாடணும்னு சுரேஷ்குமார் சொல்லும்போது நான் சொன்னேன், 25வது நாளைக்கு அப்புறம் நீங்கள் கொண்டாடுங்க, 2வது நாள் 3வது நாள் எதையும் கொண்டாடாதீங்க, 25 நாளைக்கு அப்புறம் தான் உண்மையான வெற்றி நம்மளுக்கே தெரிய வரும். அதனால் வந்து 25 நாள் கழிச்ச முதல்ல 100வது நாள் நாங்கள்லாம் வரும்போது படம் ஆகும்போது சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி அப்போல்லாம் வந்து ஒரு ஊரில் 4 மொத்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் சேர்த்து 4 ஊரில் 3 ஊரில் படம் போடுவோம். அதனால 175 நாள் 200 நாள் ஓட முடிஞ்சது. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிற அத்தனை தியேட்டர்லையும் படம் போடுறதுனால 25வது நாள் அது 25வது நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கூட நிறையா தியேட்டரில் தமிழ்நாட்டில் ஹவுஸ்ஃபுல் போர்டு தங்குச்சு. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான வெற்றி பெற்ற படத்துக்கு நீங்கள் விழா கொண்டாடுறதுங்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதில் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம், அதாவது வெற்றி விழா கொண்டாடணும்னு சொல்லும்போதே மனசார நான் நினச்சது, இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இந்த படத்தில் பணி முடிஞ்ச அத்தனை டெக்னீஷியன் நடிகர் யாருக்கு ஒரு நயா பைசா பாக்கி இல்லாமல் முழுமையாக செட்டில் பண்ணியிருக்கார் அத்தனை பேருக்கும். ஏன்னா அதுதான் வந்து உண்மையான வெற்றி. வேலை செஞ்ச அத்தனை பேர்த்துக்கும் சரியான முறையில் பட்டுவாடா பண்ணுறங்கிறது சாதாரண வேலை கிடையாது இன்றைக்கெல்லாம், அது ஒன்று. ரெண்டாவது, மேடையில் உட்காரிச்சிருக்க படத்தினுடைய முதலீடு போடுறவங்க 4 பேர் தான், ஃபைனான்சியர், தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர்கள். இந்த 4 பேரும் இன்றைக்கு மேடையில் மகிழ்ச்சியாக உட்காந்துட்ருக்காங்க. ஒரு படத்தினுடைய வெற்றினாவே சாதாரணமாக நடிகர்கள் டெக்னீஷியன் கூடி வந்து கேக் வெட்டுறது வெற்றி கிடையாது. அந்த விநியோகத்தில் மேடையில் உட்கார வச்சு அந்த விநியோகத்தில் சந்தோஷமாக ஆள் உயிர மாலையை அந்த நடிகர்களுக்கும் டைரக்டர்களுக்கும் போட்டாங்கன்னு சொல்லிட்டுனா அதுதான் வெற்றி. ஏன்னா நிச்சயமாக லாப கணத்தில் எல்லாருமே இருக்காங்க, ஃபைனான்சருக்கு இன்ட்ரெஸ்டோடு பணம் போய் சேர்ந்தது, தயாரிப்பாளருக்கு அடுத்த படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷமான வெற்றி அந்த படம் தான் அமைஞ்சிருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அத்தனை பேரும் என்ன கொடுத்தாங்களோ அதுக்கு மேலே சம்பாதிச்சிருக்காங்க. திரையரங்கு உரிமையாளர்கள் யாருக்குமே கொடுத்த அட்வான்ஸில் ரீஃபண்ட் கிடையாது, எல்லாருமே ஓவர்ஃபுல்லாக தமிழ்நாடு போகிறோம், ஒரே ஒரு தியேட்டரில் கூட ரீஃபண்ட் கிடையாது. அப்படிப்பட்ட வெற்றி பெற்ற இந்த படத்துக்கு நீங்கள் வெற்றி விழா கொண்டாடுறது உண்மையிலேயே மிகச்சிறந்த ஒரு நல்ல காரியம். இப்படிப்பட்ட வெற்றி விழாவில் கலந்து கொள்ளுங்க தான் நாங்களாம் ஆசைப்படுறோம் வழிய, சும்மா கேக் வெட்டி 4வது நாள் 3வது நாள் வெற்றிகரமான 3வது நாள் போட்டு விழா கொண்டாடுறங்கிறது வெற்றி அல்ல. இப்படி உண்மையாக வெற்றி பெற்ற இந்த படத்தினுடைய ஆணி வேறாக இருந்து இப்படி ஒரு கருவை உருவாக்கின, ஏன்னா எந்த ஒரு படத்துக்குமே கேப்டனுங்கிறது டைரக்டர் தான், யார் என்ன தான் உரிமை கொண்டாடினாலும் நடிகர்கள் நடித்தாலும் இல்லை டெக்னீஷியன் யார் என்ன செஞ்சாலும் அந்த கேப்டன் ஆஃப் த ஷிப்புங்கிறது டைரக்டர் தான்.
அப்படிப்பட்ட டைரக்டர் வெங்கட் பிரிவுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் என்ன வெற்றியா இருந்தாலும் அவனுடைய முழு பெருமையும் முதல்ல டைரக்டர் தான், அப்புறம் தான் ஹீரோ, அப்புறம் தான் ஹீரோயின், அப்புறம் தான் மற்றவங்க எல்லாருமே. அப்படிப்பட்ட வெற்றி அடைஞ்ச இந்த படத்துக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் சந்தோஷமா வந்து இந்த விழாவில் கலந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். இதுபோன்ற நிறைய வெற்றி விழாக்கள் தமிழக திரையுலகில் கொண்டாடப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் மனதார வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு மீட்டிங் இருக்கிறனால தான் முதல்ல என்ன பேச சொல்லிட்டாங்க, யார் தப்பாக நினைச்சிக்கலாம், தயவு செஞ்சு நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு 11 மணிலேருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் கிளம்பி போயிட்டுருக்கேன். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப அபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, நிஜமான ஒரு வெற்றி விழாவில் கலந்துக்கிறது. நம்ம நிறைய சக்ஸஸ் மீட் பார்க்குறோம், அதெல்லாம் சக்ஸஸ் இல்லை, இதுதான் ரியல் சக்ஸஸ். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, பார்த்தான் பிடிச்சது ரிப்பீட்டு, பார்த்தான் புரியல ரிப்பீட்டு, இதுதான் அந்த படத்தோட மாபெரும் வெற்றி. ஆனால் பிடிச்சவங்களும் திருப்பி பார்த்தாங்க, புரியாதவங்களும் திருப்பி பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு கும்பலாக பேசிட்டு வராங்க, படம் ரொம்ப நல்லா இருக்கு, இல்லை எனக்கு சரியாக புரியல, இன்னொரு வாட்டி பார்க்கணும். இந்த ரெண்டு டாக்கையுமே நம்ம கேட்க முடிஞ்சது. அது காரணம் வந்து அந்த கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கலைன்னா இது கொஞ்சம் மிஸ் ஆகும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அது பிடிக்காமலாம் போகல, அதனால் திருப்பி வந்து பார்த்து மறுபடியும் புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால தான் இந்த ரிப்பீட் ஆடியன்ஸில் அது திருப்பி திருப்பி ரொம்ப வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். இந்த ஃபங்க்ஷனில் வந்து இவ்வளோ பெரிய சபையில் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, இருந்தால் கூட வந்து எப்போவுமே பிள்ளையார்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்டோட பிள்ளையார்னு பார்த்தா நிச்சயமாக வந்து அது நம்ம உத்தம் சந்த் சார் தான், அவர் தான் இந்த ப்ராஜெக்டோட இந்த ரியல் பிள்ளையார். அங்கே தான் ஆரம்பித்தது, அவர் தான் தொட்டு கொடுத்தார், துவங்கியது துளங்கியது எல்லாமே அவர்னால தான். அந்த மாதிரி வந்து ஒரு கோல்டன் ஹார்ட்டட் பீப்புளை வந்து நம்ம எப்பவுமே எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது, வெரி ரேர். அந்த மனசுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மாபெரும் வெற்றி தான் இந்த படம்ன்றது என்னுடைய ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஃபீலிங். ஏன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு வந்து அவருக்கான படம் இது, அவருக்கான இடம் இது. அந்த மனசுக்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் இது வரைக்கும் அவருடைய அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய நியாயமாக நடந்தது எல்லாத்துக்கும் சேர்த்து கிடச்ச ஒரு பெரிய வெற்றி மகுடம் தான் இந்த படம். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப சுரேஷ் காமாட்சி மேலே அடிக்கடி அவர்கிட்ட சொன்னேன் நான், நீங்கள் வந்து சாதாரணமாக கொண்டு போய் ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு கார்ப்பரேட்டில் இங்கே கொண்டு போய் நீங்கள் ஒரு மொத்தமாக ஒரு பெரிய வேலைக்கு வித்து லாபம் வந்தால் கூட இந்த சந்தோஷம் கிடச்சிருக்காது. இது எல்லாமே ஒரு சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எல்லாருமே ரொம்ப மைனஸில் இழப்பில் இருக்கிற ஒரு பெரிய செக்டாருக்கு போய் சேர்ந்து, அது வந்து சுபையா சாரில் ஆரம்பித்து ஒரு கடும் போராளியான முருகானந்தத்துக்கு போய் அங்கேருந்து பதம் சார், எல்லாரும் பதம் சார்லாம் பெரிய சப்போர்ட், ஓப்பனிங்லேயே அந்த மாதிரி வந்து பதம் ஜெயின் வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டு, செந்தில் செல்வம் சார் இப்படி எல்லாருமே ஒரு பெரிய செக்டார் பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சினிமாவில் சமீப காலத்தில் சம்பாதிக்காத ஒரு பெரிய வர்க்கம் சம்பாரிச்சது, அதுதான் இந்த ரியல் வெற்றி. பணம் சேர்ந்த இடத்துலையே சேராமல் புதுசாக ஒரு இடத்துக்கு போய் அவங்க இன்னொரு 10 படத்தை வாங்குறதுக்கு இன்றைக்கி தூண்டுதலை, இன்றைக்கி எங்கே போனாலும் சுபியா வழக்கிட்டிருக்கார், சுபியா வழக்கிட்டு இங்கே ராக்மோனந்த முருகானந்தம் பேசிகிட்ருக்கார், இதனால் வருது இது எல்லாமே. ஸோ இந்த வெற்றி தந்த உற்சாகம், இது தந்த பணத்தை தாண்டி ஒரு உற்சாகம். அதனால் வந்து இந்த இப்படி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய செக்டாரை உருவாக்கி விட்டுருக்கீங்க சுரேஷ் காமாட்சி, இது உங்கள் லைஃப்பில் செஞ்ச மிகப்பெரிய புண்ணியம் இது. அதனால் வந்து இதனால் வந்து உங்கள் ஒரு படம் தான் நீங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க, இதனால் அவங்க எல்லோரும் வாங்க போகிறது இன்னொரு 50 படம். அந்த மாதிரி வந்து இது ஒரு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய ஒரு உதவியை செஞ்சுருக்கீங்க அந்த வகையில் சுரேஷ் காமிக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. ஏன்னா இந்த படம் கொடுத்த போது ஐயோ சுபையாக கொடுத்துறா, என்ன ஏளன பேச்சுக்கள் சினிமாவில் எவ்வளவோ நடந்துச்சு, அத்தனை ஏச்சு பேச்சுக்களையும் அவங்க தாங்கிட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதை தாண்டி வந்து இன்றைக்கி பதம் சாரும் செந்திலும் இத்தனை பேரும் செல்வம் சார் எல்லோரும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணதுனால அந்த எல்லா விதமான அவப்பெயர்களையும் தாண்டி அந்த நம்பிக்கைகள் எல்லாம் அந்த இப்போ பொய்யெல்லாம் உடச்சி இன்றைக்கி வந்து ஒரு இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு டீமாக இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் கொண்டுருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த டோட்டலாகவே வந்து நான் இந்த இந்த படத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாத்த பற்றியும் நம்ம ரொம்ப நிறையா பேசணும், பட் குறுகிய காலம் அது. மெயினாக வந்து சுரேஷ் காமாட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நான் வந்து ரொம்ப அட்மையர் பண்ணுற ப்ரொடியூசர் வந்து சங்கிலி முருகன் சார். ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அது அப்படி தான் அவர் அப்படி தான் இருக்கணும், ப்ரொடியூசர் அப்படி தான் இருக்கணும்னு நினைப்போம், அப்படி இல்லை அவங்க இருக்க முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்த ஒரு அந்த ரோல் மாடலான ஒரு ப்ரொடியூசர்னு கேட்டிங்கன்னா அது சுரேஷ் காமாட்சி. எந்த இடத்துல டைட் பண்ணணும், எந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட் ஆகணும், எங்கே ஸ்ட்ராங்காக பேசணும், எப்படி இழுத்து பிடிக்கணும், இவ்வளோ தான் ஏதாவது அவங்கள தான் செலவு பண்ணுவோம், எடுத்தாடு இல்லாட்டி அந்த அந்த ஒரு அந்த ஒரு போல்னஸ், அது சில நேரத்தில் தவறாகலாம் சில நேரத்தில் சரியாக இருக்கலாம், ஓவரால் அது வந்து ரிசல்ட் கொடுக்கும், இந்த பட்ஜெட்டில் இப்படி தான் முடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த வகையில் முடிச்சு சங்கலி முருகன் சார் தான் சொல்லுவார், சாங் இன்னைக்கு லேட்டாக இல்லை 6 மணி ஆயிடுச்சு, பேக்கப் ஆயிடுச்சு, லைட் போயிடுச்சு சார், நாளைக்கு எடுத்துல ஏன் நைட்டில் எடுங்க பாரு, இல்லை சார் டேல எடுத்து நைட் எடுத்தால் லாஜிக்காக இருக்காது, யோ சாங்கே லாஜிக் கிடையாது டே அண்ட் நைட் எடு நைட் அப்படிம்பார். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் கடுமையாக செஞ்சு எல்லா படங்களையும் லாபம் சம்பாரித்த ஒரு மாடல் ப்ரொடியூசர் அவர்.
அந்த மாதிரி நான் சுரேஷ் சொல்லவில்லை. அந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நிர்வாக ரீதியாக எல்லாத்தையுமே கடுமையாக பண்ணி ஒரு ரிலீஸில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்பி கொடுத்ததாகட்டும், ஓவர்சீஸ்லாம் பிரித்து பிரித்து விற்று எல்லாத்துக்கும் கொடுத்து, அதுலேயும் அப்படி தான் ஒரே மொத்தமாக கொடுக்காமல் அதில் ஒரு நாலு பேர்த்துக்கு பெனிஃபிட் பண்ணி எல்லா பக்கமும் ஒரு துணிச்சலான முடிவுகளை மேற்கொண்டார் வியாபாரத்தில். அதெல்லாம் வந்து ஒன்றும் பயமே படல. ரிலீஸ் அன்னைக்கு கூட நாங்கள்லாம் கொஞ்சம் டென்ஷன் தான் கூட, அவர் எல்லாம் பார்த்துடலாம் நான் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரு எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு துணிச்சலான நபர். அவருக்கு இந்த வெற்றி நிச்சயமாக பொருந்தும். அதை தொடர்ந்து அவருடைய நிறையா படங்கள் எடுக்கிறதுக்கு அடுத்தடுத்ததுக்கு ஒரு அது கூட வந்து எல்லோரும் சேர்ந்து சுரேஷ் காமாஜிக்கு வந்து இன்னும் பல படங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சக்தியையும் ஒரு உற்சாகத்தையும் பணத்தையும் இந்த படம் நீ கொடுத்துருக்கு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி அந்த படத்தில் வந்து இவ்வளோ பேர் பங்கு பெற்ற இசை சார் ஒரு ரோல்லாம் வந்து உண்மையாக மறக்கவே முடியல. அது வந்து எவ்வளோ பெரிய ரோல் சின்ன ரோல் இல்லை, படம்னு யோசிச்சா அந்த அந்த ஷாட் அந்த புல்லட் ஷாட் மறந்துட்டு ஒன்று பண்ணவே முடியாதுன்ற மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க சார். அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் நடித்ததில் வந்து இது ஒரு ரொம்ப ஒரு மைல்ஸ்டோன் பிக்சர் இது. அது ஒய்ஜிஎம் சார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்த்தோம். வாட் அ லெஜண்ட் சார், நீங்கள் எல்லாம் எப்படி பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அஜய் சூரியை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை, அது மாதிரிலாம் பண்ணோம். அதே மாதிரி நான் ஆடியோ ரிலீஸ் அப்போயே சொன்னேன், இந்த கதையை வந்து எடுத்தவங்களுக்கு ஒரு மூளை வேணும்னா அதை எடிட் பண்ணவங்களுக்கு ரெண்டு மூளை வேணும்னு சொன்னேன். அந்த மாதிரி தான் வந்தது நம்முடைய பிரவீன் 100வது படம். 100வது படம் இன்னும் 1000 படங்கள் நீங்கள் பண்ணணும் பிரவீன். அது வந்து உண்மையாக சொல்கிறேன் நான் ரொம்ப பிரில்லியன்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திர சவான் ஒரு படம் பார்த்தீங்கன்னா அப்படியே சம்மந்தம் இல்லாமல் இருக்காது. அதுலேயும் அந்த ஒரு எடிட்டரோட முழு கெப்பாசிட்டியும் காமிச்சிருக்கார். மிக திறமையான ஒரு எடிட்டர் அவர். அவருடைய முதல் படம் வெங்கட் பிரபு கூட, அவருடைய 100வது படம் வெங்கட் பிரபு கூட, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரி திரையுலக வரலாற்றுலேயும் இப்படி ஒன்று நடந்திருக்காது. அந்தளவுக்கு ஒரு சாதனைக்குரிய ஒரு டீம் இது. அதே மாதிரி வந்து இந்த வெங்கட் பிரபுவோட தம்பி அன்புக்குரிய பிரேம்ஜி, அவனுடைய ஒரு படத்துலேயே கான்ட்ரிபியூஷன், அவன் வந்து நடிக்கிறது மட்டும் இல்லை யுவன் கூட வந்து எல்லா ஒர்க்கையும் பண்ணி ஒரு இன்வால்மெண்ட் ஆகி எல்லாம் பண்ணுறது அது. அதே மாதிரி வந்து இந்த படம் பார்க்கும்போது ஏதோ நம்ம அந்த மியூசிக்லாம் மூளைக்குள்ளெல்லாம் போச்சு, அப்படியே உடம்புலாம் போச்சுது. யுவன் பண்ண வேலை தூத்து தூத்துன்னு அது அப்படியே அது அது சீனை கேட்டால் சீனை பார்த்தா மியூசிக் ஞாபகம், மியூசிக் கேட்டால் சீன் ஞாபகம் வர அளவுக்கு ஆடியோ ரிலீஸ் அப்போ சொன்னேன். ரீரெக்கார்டிங்கில் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய ராஜா சாரை விட பெஸ்ட் ரீரெக்கார்டிங்னு ஒன்று சொல்ல வைக்கும்னு சொல்லி அன்றைக்கி நான் ஆடியோ ரிலீஸ் அப்போ சொல்லியிருந்தேன். நிச்சயமாக இவன் இன்றைக்கி எல்லாரை பற்றி பேசுகிறாங்க. இந்த படத்தோட மியூசிக் எவ்வளோ பெரிய பலன்றது அத்தனை பேரும் பேசிட்டாங்க, நான் தனியாக சொல்ல வேண்டியதில்லை. இருந்தாலும் கூட வந்து இது வந்து 16 அடி பாஞ்சது தான், அந்த மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி. இவனுக்கு எவ்வளோ வெற்றிகளை பண்ணியிருக்கார், பட் இந்த வெற்றி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி இது. அந்த வகையில் இவன் வந்து என்ன சொல்கிறது, மை பாய் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் அது. இவன் வந்து 25 வருஷம் ஆச்சுட்டாங்க, 25 வருஷத்துக்கு முன்னாடி இவனை அறிமுகப்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு ராஜா சார் கொடுத்தாங்க. அதுக்கு இன்றைக்கும் அந்த மாமனிதரை நினச்சி வணங்கிக்கிறேன். அது மாதிரி வெங்கட்பூரோட அசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி வந்து அசிஸ்டன்ஸ் ஆனால் எல்லா டேரக்டருக்கும் அமைகிறது ரொம்ப கஷ்டம். என்ன கேட்டிங்கன்னா எவ்வளவோ கஷ்டம், நடுவில் படம் இருக்குது இல்லை, நல்ல படம் சின்ன படம் பெரிய படம் எவ்வளவோ கஷ்டங்கள் எல்லாம் தாங்கிட்டு அப்படியே இருப்பாங்க கூட. அது என்ன பெனிஃபிட்டு என்ன வருதுன்றதுலாம் அடுத்த விஷயம். ஆனால் அந்த மாதிரி வந்து ஒரு டெடிக்கேட்டடான ஒரு டீமை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி அந்த படத்தில் வந்த என்னுடைய அன்பு தங்கை வாசுகி, இது மாதிரி எல்லாருக்கும் பிஆர்ஓஸ், அத்தனை பேர்த்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள். கடைசியாக யார் மேலே என்னுடைய வெங்கட் பிரபு, வெங்கட் பிரபு பற்றி நான் ஆடியோ ரிலீஸ் அப்போன்னு அதான் சொன்னேன் நான். வெங்கட் பிரபு வந்து படம் பார்த்துட்டு இன்றைக்கி மாநாடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் பாராட்டலாம். ஆனால் நான் வந்து பாராட்டுறதுன்றது வந்து ஒரு 2000லேருந்து தெரியுன்றதுனாலையும் ஒரு சின்ன பையனாக இருந்து பார்த்தீங்கன்னா அவன் பேசுகிற தப்பானுச்சுக்காதீங்க. என்னை பொறுத்திருக்கேன் அமர் சார் எப்படி டீல் பண்ணுவார் அப்படி தான் நான் அவனை பார்க்குறேன். ஒரு அப்பாவை அமர் சார் எப்படி இந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணாரோ அந்த மாதிரி தான் நானும் இதை என்ஜாய் பண்ணுறேன். அப்படி தான் அந்த பெருமையை எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து அவன் வந்து ஒரு சின்ன பையனாக, ஒரு சாதாரண ஒரு லண்டனில் படித்து முடிச்சுட்டு வந்த பையனாக இருந்து ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டேஜாக பார்க்குறோம். எவ்வளவு விளையாட்டு திறங்கள் இருந்தாலும் வேலை செய்யும்போது அவனுடைய கவனம் சிதறவே சிதறாது. எல்லாத்துக்கும் விளையாடுறது மட்டும்தான் அதையும் அவனுடைய வேலை யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரே விஷயத்த ஒரே இதை ஸ்டேக்கில் முடிக்கக்கூடிய ஒரு டைரக்டர்கள் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இவ்வளோ நான் ஒரு 20 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ பார்க்குறேன், ஒரு நாள் கோபப்பட்டு பார்த்ததில்லை, ஒரு தவறான வார்த்தை பேசி பார்த்ததில்லை. டெய்ன்னு சொல்கிறது கூட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு அசன் டேரக்டர் திட்டாத டேரக்டர் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் பார்க்கவே முடியாது. வெங்கட் பிரபு தான் கோபமே வராது. என்ன பண்ணாலும் என்னப்பா இப்படி பண்ணிங்களப்பா அவ்வளோதான் இருக்குமே தவிர அதுக்கு மேலே இருக்காது. அது அது வந்து அது எப்படி அந்த சுபாவம்னு தெரில. அதை அமர் சார் அப்படி தான் இருப்பார், அந்த மாதிரி மறைச்சிக்கிட்டே அது வந்து அப்படி இருப்பார். அது அப்படியே வந்துருச்சு அவருக்கு. அந்த மாதிரி ஒரு இயல்புலேயே வந்து அப்படி ஒரு கிரியேட்டர், அவனுக்குள்ளே வந்து அப்படி ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். எல்லாமே மனசு எதையும் பேப்பர் பார்த்து டைரக்ட் பண்ணுற அளவோ பேப்பர் பார்த்து படிக்கிற அளவோ கிடையாது. அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக பண்ணுற ஒரு அருமையான ஒரு டைரக்டர் அவன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80 நாள் பிளான் பண்ணி 68 நாளில் முடிச்சு கொடுத்தான் அந்த படத்தை.
அதே மாதிரி சொன்ன பட்ஜெட்டில் படம் முடிஞ்சுது. இதையெல்லாம் மீறி லாக்டவுன் பிரச்சனை வந்தபோது தயாரிப்பாளர் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் லாஸ் ஆகுது பிரச்சனை வரும்போது 30% சம்பளத்தை விட்டு கொடுத்த ஒரே டைரக்டர் வெங்கட் பிரபு தான். எனக்கு தெரிஞ்ச இண்டஸ்ட்ரி இதுவரைக்கும் நான் கேள்விப்பள்ள யார் விட்டு கொடுத்தாரு, விஜயாண்டனி வந்து நடிகராக விட்டு கொடுத்தார், இவர் வந்து டைரக்டராக விட்டு கொடுத்தார். இதுதான் எனக்கு இந்த லாக்டவுன் பீரியட் நான் கேள்விப்பட்டது. வேற யாராவது பண்ணியிருந்தால் ரொம்ப சந்தோஷம், நன்றி. அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே ஃப்ளெக்சிபிள் டு த கோர். எது சொன்னாலும் இல்லைங்க எனக்கு இப்படி தான் முடியும், இப்படி பண்ணிக்கலாம், இல்லை சுரேஷ் சார் இப்படி ஃபீல் பண்ணுறாரு, சரி பண்ணிக்கலாம், ரைட் மாற்றிக்கலாம். இதுதான் வைப்பேன், நான் இப்படி தான் எடுப்பேன், இப்படி தான் நடக்கணும். இந்த சட்டம் போட்ட வரலாறும் வாழ்கிற அஜித் படம் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து சென்னை 22 பண்ணாலும் எது பண்ணாலும் சரி, அந்த ஃப்ளெக்சிபிள் என்பது அது வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி குறைக்காத ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். சரி அந்த சீன்லாம் நான் தூக்கிடலாம், இல்லை அந்த சீனை எப்படி இதுக்குள்ளே எடுக்கணும், அதை வந்து மிக சாமர்த்தியமாக செய்யக்கூடிய ஒரு டைரக்டர். இன்றைக்கி வந்து ஒரு வாசு சார், ரவிக்குமார் சார், மணிரத்னம் சார், கௌதம் எல்லாரும் சேர்ந்த ஒரு மிக்ஸ்னால் ப்ராப்பர் மிக்ஸ் அது வந்து வெங்கட் பிரபு தான். அந்த மாதிரி இன்றைக்கி தேதிக்கு மாநாடு கதையை மட்டும் யாராவது முதல்ல ஒரு வாட்டி ஃபுல்லாக கேட்டிருந்தாங்கன்னா ஒருத்தர் கூட அதை கரெக்டாக பண்ண மாட்டாங்க. அது ஒரு பிளைண்டு நம்பிக்கை, இது ஏதோ சொல்கிறான், ஏதோ புரியுது அப்படின்னு தான் அந்த விஷயம். என்ன கதை சொல்ல சராஜா சொல்லும் போது அப்படி தான் நான் கேட்பேன், நல்லா தாக்கிற மாதிரி இருக்குது தெரியல, நீ நல்லா பண்ண எடுத்துரு, இப்படி தான் எனக்கு சொல்ல தெரியும். அதை வந்து அவ்வளோ ரைட் சென்ஸில் புரிஞ்சுட்டேன்னு சொன்னால் அது தப்பான விஷயம். அது அதே மாதிரி ஒவ்வொரு படங்கள்லையும் அவனுடைய பிரில்லியன்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் வெங்கட் பிரபுவோட கிராஃப் இன்றைக்கி தான் வந்து அந்த வெங்கட் பிரபுவோட, அதை நான் நடுவில் அவர் பெரிய மங்காத்தெல்லாம் கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய மீடியா ஹைப் இவ்வளோதெல்லாம் இல்லை. சென்னை 28 பண்ணும் கூட இப்போ தான் வந்து எல்லாமே ஒரு விஷயம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வெளியே தெரியுது. அந்த வகையில் வெங்கட் பிரபு வந்து அவனுடைய நான் சொன்னேன், இது நம்ம ஆடியோவில் சொன்ன மாதிரி இது ஜஸ்ட் அ பிகினிங் தான், இனிமேல் தான் நீ வந்து பெரிய சிகரங்களை தொடப்போகிற, இமயத்தை தொடப்போகிறாய், அந்த மாதிரி மாபெரும் வெற்றிகளை வெங்கட் பிரபு பெற வேணும். ஏன்னா த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவனுக்கு செலவு பண்ணவே தெரியாது, அனாவசியமாக யோசிக்க தெரியாது, எக்ஸ்ட்ரா ஃபுட்டேஜ் யோசிக்க தெரியாது, ஒரு ஷார்ட் சேஃப்டி கிடைக்கணும்னு எடுக்கவே தெரியாது. அந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப வெரி வெரி ரேர். அதில் வந்து இந்த மோஸ்ட் பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வெங்கட் பிரபு தான். அதுக்காகாது ப்ரொடியூசர் டைரக்டராக இருக்கிறதுக்காகாது வெங்கட் பிரபு இன்னும் நிறையா ஜெயிக்கணும், நிறையா சம்பாதிக்கணும், அவன் ரொம்ப நல்லா இருக்கணுன்றது பை ஹார்ட். ஒரு அப்பா ஸ்தானத்தில் அதை நான் வாழ்த்தி இப்படி பெறுகிறேன், நன்றி. சிம்பு சாரை பற்றி எதுவும் சொல்லன்றது ரொம்ப எல்லாருமே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட், ஃபேன்ஸ் எல்லாம் சோசியல் மீடியாவில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நிஜமாவே இன்டென்ஷன் அப்படி இல்லை, இப்படி லைன் பார்த்துட்டே யாரானு பார்த்து பார்த்தே பேசுகிறோமே, எல்லாரும் இப்படி விட்டுறோம். சிம்பு சார் நீங்கள் எல்லாமே இந்த படமே கிடையாது, டெஃபினட்டாக இது வந்து உங்களோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரியது. ஏன்னா ஒரு பெரிய நாலு டூயட்டு ஃபைட்டு குத்துப்பாட்டுன்ற மாதிரி ஒரு கதையெல்லாம் இல்லாமல் இந்த கதையை ரைட் சென்ஸில் புரிஞ்சு அப்படி ஒரு பவர்ஃபுல் ஆப்போசிட் ரோல் ரஜே சூரியங்கிறது தெரிஞ்சு அதையும் மீறி அதில் நீங்கள் சாதிச்சு இவ்வளோ பெரிய ஒரு சாதனை படத்தை கொடுத்துருக்கீங்க. டெஃபினட்டாக வந்து இதனுடைய மிகப்பெரிய ஒரு பில்லர் நீங்கள் தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. தேர் ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து நிச்சயமாக வந்து சிம்பு, நாங்கள் நீங்கள் எப்படி ஃபேன்ஸ் அந்த மாதிரி நாங்களும் ஃபேன்ஸு. தேங்க்யூ சிம்பு சார், மிஸ்ஸிங் யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஒரு திருப்பூர் சௌரவனம் சார் சொன்ன மாதிரி ஒரு சக்ஸஸ், ஆக்சுவல் சக்ஸஸ் ஃபங்க்ஷன் அது. இதில் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு எக்ஸிபியூட்டர்ஸு கூப்பிட்றதுக்கு சுரேஷ் காமாஜி சாரை நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவங்க எங்களை நம்பி படம் கொடுத்ததுக்கும் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் செய்த எல்லா டெக்னீஷியன்ஸு, ஆர்டிஸ்ட்டு, டைரக்டரு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த படமே கிடையாது. அதே மாதிரி எல்லா சோஷியல் மீடியா, இன்றைக்கி ப்ரெஸ்ஸு சோஷியல் மீடியா எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவங்க ப்ரமோட் பண்ணலைன்னா இன்றைக்கி ஒரு படம் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி வந்துட்டு பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோ இல்லை அந்த மாதிரி நிறையா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாமல் இன்றைக்கி ஒரு ஒரு வீட்லேயும் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு படத்தை பற்றி விமர்சனம் அதை ரீச் பண்ணுறதுக்கு இந்த சோஷியல் மீடியா அப்புறம் எல்லாமே டிவி மீடியா, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வந்துட்டு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஐல் பி வெரி ஹாப்பி டு அசோசியேட் அகெயின் வித் அ ப்ரொடியூசர் லைக் சுரேஷ் காமாஜி, who has given everything, really given everything for this particular film to ensure that the film was released on time. Hats off to you, Suresh Kamaji sir. I know the problems of a producer because I am a producer myself. Thank you very much, sir.